வீடியோவில் ஒரு ஹோலோகிராம் ப்ரொஜெக்டர் தான் செய்ய போகிறோம். இது ஏன் செய்கிறேன்றத இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துருக்கிற டிசிஏஜஸ் இந்த சேனலில் ஃபுல்லன் டிஏஒய் எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் அப்புறம் கிரேசி ஏரியாஸ் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வாங்க எப்படி ஒரு ஹோலோகிராம் ப்ரொஜெக்டர் செய்யறது பார்க்கலாம். நான் ஒரு ட்ரேசிங் ஷீட் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் ட்ரேசிங் ஷீட்டில் நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். பாட்டம் ஆஃப் தி ஷீட்டில் நான் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம அடியில் போட்ட லைன்லேருந்து 3.5 சென்டிமீட்டர் எடுத்து அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்து 6 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கிறேன். அதாவது 3 சென்டிமீட்டர் அந்த பக்கம், 3 சென்டிமீட்டர் இந்த பக்கம். ஸோ நம்ம வரைஞ்ச லைன்லாம் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபைனல் ஓவர்வியூ. அடியில் 1 சென்டிமீட்டரும் மேலே 6 சென்டிமீட்டரும் நடுவில் 3.5 சென்டிமீட்டர் வச்சு வரைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஒரு பாக்ஸோட மூடி எடுத்துக்கிறேன். அந்த மூடி டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நாம் கட் பண்ணி எடுத்தத டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் இந்த மாதிரி 4 செஞ்சுக்கிட்டேன். அதோட எட்ஜ்லாம் இர்ரெகுலராக இருந்ததுனால நான் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிட்டு சாண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் அந்த 4 பீஸ். இந்த 4 பீஸையும் நான் டேப்பை யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். ஷேப் அடித்து ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஷேப்பில் தான் செய்யணும். இந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சால் தான் ஒர்க் ஆகும். நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி ஹோலோகிராம் வீடியோஸ்ன்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு வீடியோ அப்ளை பண்ணிக்கிறேன். நான் போர்ட்ரேட்லேருந்து லேண்ட்ஸ்கேப் மாறிக்கிறேன். அப்படியே உங்களோட ஸ்க்ரீன் பிரைட்னஸை மேக்ஸிமம்க்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட ஹோலோகிராம் ப்ரொஜெக்டரை நம்மளோட ஃபோனில் சென்டராக பார்த்து வச்சுருங்க. அதாவது அந்த ப்ளே பட்டன் கிட்டே நம்மளோட சென்டர் இருக்கணும். ஸோ நான் சில சாம்பிள் வீடியோஸ் காட்டுறேன். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இந்த ஹோலோகிராம் எப்படி ஒர்க் ஆகுனா, அந்த இமேஜோட ரிஃப்ளெக்ஷன்னால் தான் நம்மளுக்கு ஒரு 3D இமேஜாக நம்மளுக்கு தெரியுது. இதை நீங்கள் இருட்டான ரூமில் வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராகவே தெரியும். இதை நம்மளோட நார்மலான வீடியோஸில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியாது. அதே ஹோலோகிராம் வீடியோஸ்ன்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோவில் வச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த ஹோலோகிராம் ப்ரொஜெக்டர் வீடியோ நல்லா இருந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்தாச்சுன்னா இந்த வீடியோ வந்து நைட்டில் ப்ளே பண்ணி பார்க்கும்போது அந்த 3D எஃபெக்ட்னால நம்மளுக்கு வந்து நல்லா தூக்கம் வரும். ஸோ நம்மளுக்கு கண்ணுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொன்னேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ லட்சத்து பார்த்துனே பாய் பாய்.